எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு டியூஸ்டே. டியூஸ்டேன்னா லோக்கல் ஷாப்லேருந்து ஒரு ப்ராடக்டை வாங்கி அதை யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்லுவேன். இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிற ப்ராடக்ட்டு டாபர் அப்படின்னு உள்ள பிராண்டோட குலாபரி ப்ரீமியம் ரோஸ் வாட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டு காமனாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், எல்லா ஷாப்லேயும் வந்து அவைலபிளான ஒரு ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்டை எந்த மாதிரி யூஸ் செஞ்சேன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லதாக இருக்கும், எப்படி யூஸ் செய்கிற நேரம் நமக்கு வந்து அது கெடுதலாக அமையுது அப்படின்னு உள்ளதையும் பார்க்கலாம். வீடியோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ல ஆப்ஷன் கொடுங்க. எனக்கு என்ன சேனல் இருக்கு, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப், அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அந்த சேனல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நிறைய மேக்கப் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் செய்யறேன், அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ப்ராடக்டோட பேக்கேஜிங் இப்படி தான் இருக்கும். இதில் டாபர் குலாபரி ப்ரீமியம் ரோஸ் வாட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக கரெக்டாக வந்து தெரியும். ப்ராடக்ட்டு உள்ளாடி வாட்டரியாக தான் இருக்கும், கலர் எதுவுமே கிடையாது. லிட்டு பிங்க் கலரில் கொடுத்துருக்குறாங்க. இதில் 120 ml இருக்குது. இதோட ப்ரைஸ் 42 rupees கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டு எல்லா ஷாப்லேயுமே அவைலபிளாக இருக்கும், ஓகேவா? சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஃபேன்சி ஷாப்பாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட்டு தான் இது. இந்த ப்ராடக்ட்டை பற்றி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, கொஞ்ச நாளில் ஒரு கொஞ்சம் இயருக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய சர்ச்சைகள் மாதிரி நிறைய வந்துச்சு. நான் அந்த நேரம் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கான எந்த கெடுதலும் செஞ்சதில்லை. ஆனால் இதை யூஸ் பண்ணுற மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து நல்லதாக இருக்கும். அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக டோனர் எல்லாம் யூஸ் செய்கிறோம் பார்த்தீங்களா, காட்டன் பேடில் எடுத்து இல்லை டைரெக்டாக வந்து ஸ்ப்ரே செஞ்சுப்போம். அந்த மாதிரி உள்ள டோனர் வகையில் உள்ள ப்ராடக்ட் மாதிரி இதை யூஸ் செய்யக்கூடாது. அப்படி யூஸ் செஞ்சீங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து எரிச்சல் கொடுக்கும், ஸ்கின்னுக்கு ஒத்துக்கவே செய்யாது. நானும் வந்து அதே மாதிரி ட்ரை செஞ்சுருக்கிறேன், ஓகேவா? காட்டன் பேட்லெல்லாம் எடுத்து முகம் மொத்தமாக தொடச்சி எடுக்கிற நேரம் என்னோட ஸ்கின்ல எரிச்சல் கொடுத்துருக்குது. ஆனால் இந்த ப்ராடக்டை சரியான வழியில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது வந்து ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை செய்கிறீங்கன்னா அந்த ஃபேஸ் பேக்குக்கு கூட இதில் ஒரு 2-3 drops மட்டுமே ஆட் செய்யுங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆயுர்வேதிக் ஃபேஸ் பேக் பவுடர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து வாட்டர் பதிலாக இதை ஃபுல்லாக விட்டு மிக்ஸ் செஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க, உங்களோட ஸ்கின்னுக்கு பலனே இருக்காது, ஸ்கின்னில் ஒரு எரிச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஃபேஸ் பேக்னாலே உங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கும், இந்த ப்ராடக்ட்னாலே ஒரு பலன் இல்லாமல் ஆகிடும். அதனால இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுற நேரம் நார்மலாக ஒரு ஃபேஸ் பேக் எடுத்துட்டிங்கன்னா, அது எந்த ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு 3 or 4 drops மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 drops வந்து சேர்த்துக்குங்க ஒருத்தருக்கு யூஸ் பண்ணுற ஃபேஸ் பேக்குக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீம் எடுத்துப்போம்ல, அந்த ஸ்டீம் எடுக்கிற வாட்டரில் இந்த ரோஸ் வாட்டரை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். பாயில் செய்கிறதுக்கு 1 tumbler வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும், ஓகேவா? நார்மலாக நம்ம ஸ்டீம் எடுத்துக்க நேரம் நம்மளோட ஸ்கின்னில் வந்து நல்ல பொலிவு கிடைக்கும். எக்ஸ்ட்ராவாக அந்த ரோஸ் வாட்டர் ஆட் செஞ்சு நம்ம ஸ்டீம் எடுத்துக்க நேரம் இன்னும் அதிகமான நல்ல ஒரு பொலிவு வந்து ஸ்கின்னுக்கு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேவா? ஸ்கின்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்ல பிரைட்னிங் ஆகி ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை கூட இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதெல்லாம் யாரும் சொல்லி நான் சொல்கிறதில்லை, இது என்னோட ஓனான அனுபவம், ஓகேவா? நான் எந்த மாதிரி மெத்தடில் வந்து இதை யூஸ் செஞ்சு எனக்கு பலன் கொடுத்துச்சோ அதை தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். அதாவது பலன்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரே யூஸில் 2 uses ரொம்ப ஹியூஜ் டிஃப்ரெண்ட் அப்படி எதுவுமே தெரியாது, நிறைய நாள் ஆகும், ஓகேவா? ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க, மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ஒரு சில நேரம் ஒரு தவறான விஷயங்கள் சொல்கிறது வந்து ட்ரூத்தாக இருக்கலாம், ஆனால் பல நேரம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது வரைக்கும் எப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் நல்லா ரீச் ஆகி வருது, அதாவது கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராடக்ட்னே வச்சுக்கோங்களேன், நல்லபடியாக ரீச் ஆகிற நேரம் திடீர்னு இன்னொரு பிராண்டை வந்து நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படின்னா, ஏற்கனவே நல்ல டாப்பில் ரீச் ஆகி இருக்கிற பிராண்டை கொஞ்சம் தட்டி விட்டுட்டாங்க அப்படின்னா இவங்க கொஞ்சம் பிடிச்சு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நான் நிறைய பார்த்துருக்குறேன், ஓகேவா? சாப்பிட்ற ஒரு சில விஷயங்கள்ல இருந்து ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இதில் வந்து
எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் தான், ஓகேவா? எல்லாமே ஒரு போட்டி பொறாமை உள்ள உலகம் இல்லை, ஒருத்தங்களை அடித்து இன்னொருத்தங்க வர நினைக்கிறது அந்த மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பிடிச்சி யூஸ் பண்ணுறீங்களா, அதில் எந்த கெடுதலும் இல்லைன்னு தெரியுதா, ஒத்துக்குதா, அதை யூஸ் பண்ணுங்கள். யாருமே சொல்லி செய்கிறதுன்னு இல்லை, உங்களோட அனுபவத்தில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது நல்லா பிடிச்சிருக்கு ஒத்துக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் செஞ்சுக்கலாம். இப்போது நான் வந்து இந்த ப்ராடக்டை வாங்குங்க அப்படின்னு நான் யாரையும் கம்பல் செய்யலை. உங்களுக்கு இது விருப்பமாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சால் போதும். ஒரு யூடியூபராக நான் ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ நான் செய்யணும், அதை ஹானஸ்ட்டாக செய்யணும். அதனால் என்னோடய தாட்டை நான் வந்து சொல்லிட்டேன். அஃபோர்டபுள் ப்ரைஸில் உள்ள நல்ல ஒரு ப்ராடக்ட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராடக்ட்னே சொல்லுவேன். ஆனால் கெடுதலாகவும் ஆகும், நீங்கள் தவறான முறையில் பயன்படுத்துனீங்கள்னா, ஓகேவா? கரெக்டான மெத்தடில் ஃபாலோ செய்கிற நேரம் உங்களுக்கு நல்ல ஸ்கின்னுக்கு வந்து பலன் கிடைக்கும், நல்லாயிருக்கும். அதாவது இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் டைரெக்டாக ஸ்கின்ல எடுத்து அப்ளை செய்யக்கூடாது, டைரெக்டாக படுறது மாதிரி, ஓகேவா? ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்டாக இது இருக்கும். டோனருக்கு பதிலாக இதை யூஸ் செய்யாதீங்க, ஓகேவா? நிறைய பேர் அப்படி செய்கிறாங்க, ஆனால் வந்து அது நல்லது இல்லை. அது ஒரு வேளை சப்போஸ் வந்து வீடியோக்காக பண்ணுறாங்களா, இல்லை அவங்களுக்கு ஒரு வேளை ஒத்துக்குதா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் டோனர் மாதிரி இதை யூஸ் பண்ணுறது எனக்கான ஒத்துக்கிட்டது கிடையாது. ஒரு வேளை உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.